ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் மஜா தமிழ் ரீசெண்டாக நம்ம சேனல்லேயே பார்த்துருந்தோம் கல்யாண வீடு சீரியல் ஏன் அப்படிங்கிறத பற்றி அந்த நியூஸ் பார்த்தோம்னா ப்ரப்பல வெப்சைட்டில் அப்டேட் பண்ண நியூஸ் தான் அண்ட் சோசியல் மீடியாஸ்லையும் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதை நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணோம் அவ்வளோதான் இப்போ திருமுகன் பார்த்தோம்னா அவரோட சைட்லேருந்து ஏன் கல்யாண வீடு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சன் டிவியில் டெலிகாஸ்டான ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக உள்ள ஒரு சீரியலில் கண்டிப்பாக நம்ம கல்யாண வீடு சீரியலை சொல்லலாம் நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்த வீடியோவில் கூட கல்யாண வீடு சீரியல் முடிஞ்சது அப்படிங்கிறதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல நாங்கள் ரெகுலராக ஃபேமிலியோட பார்ப்போம் ஆனால் இப்போ அந்த சீரியல் இல்லைங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி கல்யாண வடி சீரியலை ரொம்பவும் மிஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம திருமுருகன் ஒரு ஹாப்பி நியூஸு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஃப்யூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம திருமுருகன் பார்த்தோம்னா அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏன் இந்த சீரியலை முடிச்சிங்க நல்லா தானே இருந்துச்சு இப்படி திடீர்னு ஏன் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அன்பாக கேட்குறாங்க வருத்தத்தோட இன்னும் சிலர்லாம் பார்த்தோம்னா கோவமாகவே அவங்களோட நிலைப்பாடை வெளிக்காட்டுற விதமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறது நான் ஒன்றே ஒன்று தான் இந்த சீரியலை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்டிகுலர் சேனல்கிட்ட நான் பேசும்போது கூட அவங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரியலை பண்ணி தான் ஆகணும் டிஆர்பி நல்லா தான் நான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி இருந்தும் நான் இந்த சீரியலை முடிக்கிறதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடு சீரியலோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷன் ப்ளஸ் நான் நடிக்கவும் செஞ்சுட்டு இருந்தேன் க்ரியேட்டிவ் டேரக்டர் எல்லாமே நான் தான் ஸோ இப்படி இருக்கும்போது நான் நடிச்சுட்டு அதுக்கான களத்தையும் எழுதிட்டு என்னால் மூவ் பண்ண முடியல ஃபுல் ஷூட்டிங்குமே பார்த்தோம்னா காரைக்குடியில் தான் போயிட்டுருந்துச்சு அதில் நடிச்சுட்டு நான் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி தான் ரெண்டு நாள் தான் கிடைக்கும் அந்த ரெண்டு நாளுமே நான் அடுத்த எபிசோடுக்கான ஸ்டோரியெலாம் ரைட் பண்ண வேண்டிய இருந்துச்சு ஸோ சுத்தமாக என்னால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை குறிப்பாக லாக்டவுனுக்கு பிறகு தான் இந்த இஷ்யூ எல்லாமே ஆச்சு இனி ஒரு மாதம் பார்த்தோம்னா ஃபுல் டைம் நான் ஃபேமிலிக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா ஒரு புதுசேரியில் உங்கள் எல்லாரையுமே கூடி சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சூப்பர் ஸோ நம்ம இன்னும் சில நாட்கள்லேயே இந்த கல்யாண வீடு டீமை வேறு சீரியல் மூலமாக பார்க்கலாம் இல்லைனா கல்யாண வீடு டூவாக கூட இருக்கலாம் அது நம்ம என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கல்யாண வீடு சீரியல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்